ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். முக்கியமான அறிவிப்புகள் சில யாத்திரம் குறிப்பிடுகிறேன். ஒன்று, மது இலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம். அடுத்தது, லோக்காயுக்தா சட்டம். சட்டம் கொண்டு வரப்படும்
பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் பாரம்பரிய ரயில்களை தூர்வாரதல், புதிய கால்வாய்கள் அழைத்தல், பாசன வசதி மற்றும் குடிநீர் வசதியை பெருக்கெல்லாம் செய்யப்படும். 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கட்டப்படும். சென்னை பெருநகர் வெள்ள தடுப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும். வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு இருந்தால் சென்னை இப்பொழுது பாழாக போல பாழாகக்கூடிய நிலவை ஏற்பட்டிருக்காது. குழு இருந்தாலும் மத்தன போதாது. அந்த குழுவை நடத்துகிற அமைச்சர்கள், அரசு இவர்களெல்லாம் கூட மழைகளும் வாய்ந்து மாநகரையே சீர்குலைக்கும் போது வெளியிலே நாமறைந்தால் அது என்ன ஆகின்றது? நானே சில காலத்திலே கடந்த காலத்திலே இலக்காலத்திலே கிடந்தது நிலசனமான ஒன்றை சென்னை பெருநகரம் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு எடுத்தது. மைனவர்களுக்கு 500,000 வீடுகள், தேசிய மீனவர் நலன், ஆதாயம் பயணிக்க வலியுறுத்தப்படும். மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தல், மீன்பிடித்தை தடைக்கால நிலையம் மீன்பிடித்தலைக்கால நிலவரணம் 5000. அந்த சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து சேர்க்கப்படும். காஞ்சிபுரத்தில் பட்டு பூங்கா, நெசவாளர் கூட்டுறவு வங்கி, கைத்தேர் நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவசம் என்றார். இசைத்தறிஞர்களுக்கு 780 யூனிட் இலவசம் என்றார். நெசவாளர்கள் மானியம் 3 லட்சம் ரூபாய். 10,000 வீடுகளுக்கு மேல் தற்காலிக பணியிலே உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணி நடந்தார். ஆட்டோ ஓட்டுநர் சொந்தமாக ஆட்டோ வாங்கிட அப்புறம் 10,000 ரூபாய் உட்புற தொழிலாளர்களுக்கு மழைச்சாலனை வாரணம் 5,000 ரூபாய். புதிய கல்வி கவுன்சில் 25 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி,
தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தில் கூடுதல் ஒரு ஊட்டச்சத்தாக பால், வள்ளிக்கண்ணீர்கள் அளிக்கப்படும் சலுகையை தொடர்ந்து கல்விக்கான விருதும் முதல் நாள் தலைமுறை ஏழை மாணவர்களுக்கு ஜாதி மேடம் வேறுபாடு இல்லாமல் ஆபத்து அளவில் தொழில் உதவி கலந்தாய்வு முறையில் தேர்வு செய்யப்பட்டு கட்டணம் செலுத்த முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு தொழில் கல்வி கட்டணத்தை அரசே ஸ்மார்ட் கார்டு
நாயகநாயகர்களில் மாதத்தில் அனைத்து நாங்களும் உபரி முறையில் திருக்குறள் ஆய்வு மையம் மகளிருக்கு பெண்களுக்கு 9 மாத பேருகாரர் நூலை அளிக்கப்பட்டது. கலைஞரே இருக்கும் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் காப்பீடு உண்டு. திருவிழா உதவி உதவித்தொகை 18,000 ரூபாய். பணிபுரியும் மகளிருக்கு மாவட்டத்தோறும் தங்கி உள்ளது. வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு சுய உதவி கொடுக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அரசு வேலை வாய்ப்புகளில் பின்னடைவுக்கான பணிகளை நிரப்பியாக வளர்ச்சி மேற்கொள்ளலாம். நதியில் இருக்கும் போது உயிரில் இழக்கும் தூய்மை பணியாளர் பாலத்துக்கு உடனடியாக அரசு வேலை மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு ஒருங்கிணைப்பு குழு சலுகைகள் பெற மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகளில் அரசு சதவீதத்திலிருந்து 40% அகந்தாலும் தகுதியை ஏற்றுக்கொள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லாத பணியிடத்துள்ளது. திருவாரத்திலும் கல்லுவண்டிகளிலும் தலைச்சுமையாகவும் பொருள்களை விற்போருக்கு 2,000 ரூபாய் வட்டியில்லா கடன். மத்திய அரசின் 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை செயல்படுத்த மாநில அரசு 8வது ஊதிய குழு அமைக்கும். பணிக்காலத்தில் இறக்கும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் குடும்பத்திற்கு ஏற்கனவே இருந்தபடி மாத 30 ரூபாய் மட்டுமே பிடித்து செய்து வழங்கப்படும். குடும்ப நிதி 150,000 ரூபாய் என்பது 500,000 ரூபாய். இயற்கை எழுதிய மக்கள் நல பணியால் குடும்பத்திற்கு குடும்ப நிர்வாக நிதியாக 5,000 ரூபாய். முந்தைய ஒரு தொழில்துறை இப்பொழுது 880 ரூபாயாக இருப்பதை 1,100 ரூபாய் என்று பட்டதாரி பெண்கள் கலப்பு திருமண தொழில்துறை 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 4,000 தங்கம். ஏழை மக்களுக்கு அறிஞர் அண்ணா உணவகம் காப்பிடாத பத்திரிகையாளர் நலனை காக்க தனி ஆணையம் பத்திரிகையாளர் ஓய்வூதியம்
ரூபரை வாழ விதியும் பெயரும் பெயரும் பத்திரிகையாளர் மீதாக அவர் அவதூறு வழக்கில் அமைத்தோம். எம்ஜிஆர் செயல்படாதவர்களுக்கு
புதுப்பதிவு மீண்டும் அனைத்துகளான நட்சத்திரம் மீண்டும் நமக்கு அழைத்திட்டம் மன்னர் உள்ளிட்ட கட்டுப்பாடு பொருள்கள் நியாயமான வகையில் பொதுமக்களுக்கு வைக்க தகவல் ஏற்படும் நிகழ்களுக்கு வழிகாட்டு மதிப்பீடு சீரமைக்கப்படும். மழைக்கறிஞர்கள் சேவான ரீதியாக 7 லட்சம் ரூபாய் சிறப்பு கைவேசிகள் அரசிலேயே கைவேசிகள் போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகள் அனைத்தும் திரும்ப நடக்கும். மனதிலக்கை வரப்படுத்துவோம் என்று நான் சொல்ல மாட்டேன்.
படித்தால் படிப்படியாக தயாராக இல்லை. மதுவிலக்கை மீண்டும் உறுதியுடைய நிறைவேற்றக்கூடிய பலத்தை
சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.